சீனாலா நான் உங்களுக்கு மிச்ச நாளா இந்த கதையை செல்லோன் பண்ணுக்கணும். நீந்த நல்ல டைம் வந்த நீங்க என்ன கதை? நானும் நாலஞ்சு நாளா பார்த்து வர பள்ளிக்கு வந்தா உங்க மூட் அப்செட் மாதிரி தான் விளங்குது. என்ன நடந்த என்ன விஷயம் எங்கள்கிட்ட செல்ல இல்லாத மாதிரிக்கு? நாசிமாஜி, எங்களோட குடும்ப விஷயங்களும் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட தான் செல்லு. வேறு தாலிக்கு என்ன சொல்லுவேன்? இனி நான் யோசனை பண்ணி கொண்டு இந்த விஷயத்தை பார்த்து நான் மிச்ச நாளாக நினச்சிக்கொண்டிருந்தேன். ஏன்னா நெஞ்சில் இதை வச்சுக்கொண்டு நீ கேள், அதுதான் என்ன எப்படி தெரியும் உங்களை செல்லத்துக்கு தான் நீந்து நான் வந்து சாப்பிட்டேன். நல்ல டைம் நீ வந்தது செல்லும் உங்கள்கிட்ட நேற்று செல்லாம் உண்டு மில்லே உங்கள்கிட்ட பெண்ணா சரி இணையால் செய்யலுமென்றால் நான் இன்ஷால்லாம் செஞ்சு இந்த தீர்த்து வைப்பேன். அந்த இதை பிரச்சனை உங்களால் செய்யலுமோ எனக்கு தெரியா? நான் இவ்வளோ கல்யாணம் முடிச்சனாலே இது யோசனை பண்ணதான் இது. நான் ஒரு பெரிய ஒரு துரோகம் செஞ்சிட்டேன். எங்களோட பொஞ்சாதைக்கு எங்களோட பொஞ்சாத பாப்பாக்கு எங்களோட புள்ள ஊட்டி எல்லாருக்கும் ஒரு துரோகம் செஞ்ச மனப்பான் வேண்ட இந்த மனசை உறுத்து கொண்டு இருக்குது. நீங்கள் துரோகம் செஞ்சா பொண்டட்டிக்குள்ளே இருக்கு அல்லா, எனக்கு கனவுல கூட நினைக்க இல்லாதே. நீங்க செஞ்சீங்க மாட்டும், எனக்கு நூத்துக்கு நூறு சுவர். அப்படி என்ன துரோகம் செஞ்சேன்? என்னட்டு செல்ல இல்லாத மாதிரி இருக்கு நாசிமாஜர். அது ஒரு பெரிய ஒரு கதை. அது எப்படி செல்ல இல்ல? ஒரு பெரிய ஒரு கதை. இந்த கல்யாணம் முடிச்சனால அந்த கதையை பத்தி அந்த யோசனை பண்ணி ஆசிரமப்பட போனீங்க. செல்லு பாமா, அந்த கதை என்ன? நாசிமாஜி ஒரு தெரியுந்தானே அது துரோகம் யோசிப்பான. ஓ, கல்யாணம் ஐயோ, இது என்ன பெரிய ஒரு செய்தியா? கலியரம் எடுக்கு இப்ப சும்மா ஜுஜிபி மாறி ஜுஜிபி மாறி நாசம் பல்ப்பு பல்ப்பு ஜாம்பிங்க பல்ப்புலாம் பழைய காலத்து அது மாதிரி செஞ்சு வச்சிருவேன். நீங்க புரோக்கர், நீங்க நேரம் ஒரு பொய்ய சொல்லி செய்வாங்க. எனக்கு தொழில் இல்ல, தொழில் ஈக்கணுமே. ஆண்டவனே, தொழில் பார்த்து பார்த்து செய்தா சும்மா. நாளைக்கு வந்து இந்த கண்ணடியும் போட்டு சுப்புரியா ரெடி ஆயிடு. நான் நாளைக்கு கேம கொடுப்பேன். சரியா? நான் பாரு கடைக்கு வேலைக்கு நாளைக்கு இன்ஷால்லாஹ் வருவார். இவர்தான் நல்லமே செல்ல. நான் சென்ன விஷயம் அந்த கடைக்கு அவர்தான் அதுக்கு கடை தெரியப்படுதுண்டா? அந்த கடை தான் விரல் சூப்ப தெரியா பபாவே நீங்க அவையோட பேசிக்கோங்க.